Hi guys, welcome and welcome back to our channel. In the video, வந்து பாத்தீங்கன்னா Saturday எடுத்த video. So last minute வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி Saturday வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். So காலையிலே வந்து ஒரு 5 o'clock போல எந்திரச்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு எல்லாமே பேக் பண்ண திங்ஸ்லாம் எடுத்து வெளிய வச்சாச்சு. So நான் வந்து பாத்தீங்கன்னா trainல போறேன். இவங்க எல்லாரும் வந்து கார்ல வராங்க. So trainல சாப்பிடுறதுக்கு fruits அதுக்கு அப்புறம் சுண்டல் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். So என்ன வந்து ஜெகதீஷ் வேலச்சேரில drop பண்ணிடுவாங்க. நான் வேலச்சேரில இருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல்லேருந்து நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி போயிடுவேன். ஸோ என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக ஜெகதீஷ்மே காலையில் வந்துட்டு இங்கேருந்து இவங்க ஊருக்கு வந்து கிளம்பி வருவாங்க. காலையிலே வந்து பயங்கரமான பனி, பயங்கர குளிர். நாங்கள் இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சதே இல்லை. ஒரு 10 o'clock போல் எழுந்திரிப்போம். வெயிலாக தான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால பயங்கர குளிர். ஸோ எப்படி இருந்தாலும் இதில் தான் போய் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக நான் உள்ளே வரும்போது ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 minutes இன்னொரு ட்ரெயின் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேயே வந்து நான் ஆம்பூர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆம்பூர்லேருந்து ஜெகதீஷ் பிக் பண்ணிப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 7 minutes வந்து இன்னொரு லோக்கல் ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. ஸோ நானும் வந்து அதில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ 6:30 வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. நம்மளுக்கு 7:10 வந்து சென்ட்ரலில் வந்து ரீச் ஆகிடும் கரெக்டாக. நம்மளுக்கு 7:45 ட்ரெயினுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து நடந்து போய் ட்ரெயின் ஏறத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ காலையிலே வந்து பயங்கர பனி, அதுக்கப்புறம் எனக்கு லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 10 rupees தான் வேளச்சேரி டு சென்ட்ரலுக்கு. ஜாலியாக வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சன்ரைஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கேன். கரெக்டாக 7:10 வந்து பார்க் டவுன் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 5 minutes வாக் தான். சப்வேக்குள்ளே இறங்கி நம்ம வந்து மெயின் ஸ்டேஷனுக்கு வந்து போகணும். அங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து பிடிச்சி நம்ம வந்து கிளம்பணும். ஆல்ரெடி போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க இது மாதிரி வந்து ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா ட்ரெயின் வரும்போதே நம்ம அப்படியே ஏறி சீட் பிடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் ட்ரெயின் வந்து எல்லாருமே ஏறி ஜம்முன்னு உட்காந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகணும். அன்ரிசர்வ்டில் வந்து சுத்தமாக ஜென்ரலில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் சுத்தமாக ஏறவே முடியல. ஏன்னா ஸ்டெப்ஸ் வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் ரிசர்வ்ட் கோச்சில் வந்து ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து நிற்கவாச்சு இடம் கிடச்சிச்சின்னு சொல்லி நின்றுட்டு அப்படியே வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்மளுக்கு தான் ட்ரெயின் ட்ராவல் பிடிக்குமே, சரி வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே நான் வந்து போயிட்டேன். அரக்கோணம் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறையும் யூஸ்வலாக, பட் அரக்கோணம் தாண்டினதுக்கு அப்புறம் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு பயங்கர கூட்டமாகிடுச்சு. பட் இதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்படியே நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன். பயங்கரமான கால்வலி, எப்படா ஸ்டேஷன் வரும் அப்படின்ற நிலைமைக்கு ஒரு கடுப்பான நிலைமை. அப்புறம் வந்து இறங்கினதுக்கப்புறம் பயங்கர பசி எடுத்ததுனால எடுத்துகிட்டு வந்த ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் சுண்டெல்லாம் சாப்பிட்டேன். ஜெகதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன், இன்னொரு 1/2 hour ஆகும் நான் வரத்துக்கு, ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ண அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டு ஜம்முன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக ஜெகதீஷும் வந்து வந்துட்டாங்க. ஆம்பூர்லேருந்து நாங்கள் என்னை பிக் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிற வழியில் வந்து சோளக்கதிர் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். ஜாலியா இருந்துச்சு பாரு. இல்லாதனால உனக்கு எப்படி போச்சு டிராவல்? நான் வந்து ட்ரெயின்ல நுங்கு நூடுல்ஸ் ஆகி வந்தேன். ஓகே, எக்ஸ்பெக்டட் தான். இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து ஊருக்கு வருவேன். மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் சீசன் டைம்ல இப்படிதான் இருக்கும். ஆனா வந்து எப்படியாச்சும் சீட் கிடைச்சிரும். அந்த டைம் வந்து 3 hours நின்றுட்டே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, அப்படியே வந்தேன்டா. உனக்கு என்ன பாட்டு ஏசி போட்டுட்டு
பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே பெரிய ஹீரோ நினப்புல அப்படியே நீ வந்திருப்ப. கரெக்ட், அப்படிதான் வந்தேன். ஓகே, என்னடா நான் வாங்கி சாப்பிடுறது எதுவுமே நான் எடுத்துட்டு வந்ததே வந்து சாப்பிட முடியல ஃபர்ஸ்ட். நான் வந்து இறங்கிட்டு தான் சாப்பிட்டு ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு தான் சாப்பிட்டேன். பேக் ஒரு இடத்துல இருந்துச்சு, நான் ஒரு இடத்துல இருந்தேன். நான் வந்து எதுவும் சாப்பிட முடியல, பாட்டை கேட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோன்னா முடிஞ்சு போச்சா? ஆமா முடிஞ்சு. சரி சரி, ஓகே ஓகே, வீட்டுக்கு போயிட்டு பாப்போம். பாய். வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம். செம்ம டயர்டு. தூங்கி எந்திரிக்கும் போது டைம் வந்து 7 மணி. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கான் கேட்டலாம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் பெருக்கி தண்ணியெல்லாம் தெளித்து அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு வந்து பெருசாக கோலம் போட தெரியாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன். இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. நிறையா வந்து நிறைய மிஸ்டேக்லாம் ஆகிடுச்சு. அங்கங்கே பானெல்லாம் வந்து கொஞ்சம் கோணம் மணியமாக அப்படியே ஆகிடுச்சு. அதை அப்படியே கரெக்ட் பண்ணி கலர்லாம் கொடுத்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியனுக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கரும்புக்கெலாம் பொட்டுலாம் வச்சு அதுக்கப்புறம் அம்மாவே பொங்கல்லாம் சமைச்சிட்டாங்க. நாங்கள் எந்திரிக்கவே லேட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு குளிச்சது மட்டும்தான் அம்மாவே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மேலே வந்து கரும்புலாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கோம். பொங்கல் இதெல்லாமே வந்து கீழே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேலே. இதுக்கப்புறம் லஞ்சுமே வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. இது இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் நான் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் வந்து சூப்பராக போச்சு எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்